இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் 50 வருட பாரம்பரியமிக்க ஸ்ரீ அம்பாள் உயர்தர உணவகம் சேத்தூர். இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் ஐயா மரச்சக்க எண்ணெய் தரம் உங்கள் தலைமுறை பேசும் பந்தல் சித்திரை கனி சாமியான பந்தல் கிடுகு பந்தல் மற்றும் மலங்காரம் செய்து தரப்படும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி இது நம்ம ஊரு நமக்கு தே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தலவாய்புரத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தொழில் நகரம்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ் துணி வியாபாரங்கள் வந்து இங்க வந்து அதிகமாவே நடக்கும். ஒன்னு சொல்ல போனா வியூவர்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் பிளஸ் இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் இங்க வந்து அதிகமா இல்லங்க. பேருந்துகள் தான் அப்பைக்கப்ப ஒன்னு ரெண்டு தான் வருது. இங்க மட்டும் அது ரெண்டுமே ரயில் பிளஸ் பேருந்துகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சுன்னா இதை வந்து ஒரு குட்டி மதுரன் கூட சொல்லலாம். அந்த அளவு வந்து இந்த ஊர் வந்து தொழிலில் வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்று. இந்த ஊரில் இன்னும் சிறப்புகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, கோயில்களும் அது மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் அந்த ஊரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை வந்து சுப்பையா கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து முருகர் ப்ளஸ் சிவன் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தோம், நீங்களும் கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது. அவ்வளோ சிறப்பான கோயில் இந்த கோயில் வந்து. நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே வந்தாலே தெரியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினவங்களுக்கு இங்கே அவங்கள வந்து ஒரு தெய்வமாக்கி இங்கே வந்து பூஜை பண்ணி வச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க, இதோட சிறப்புகள் தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் பூமு மாரியமுத்து நாடார் மேல்நிலைப்பள்ளியெலாம் இருக்கோம். இங்கே நான் இந்த ஸ்கூலில் நானும் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய டேரக்டர் சமுத்திரக்கனி அவர் இந்த ஸ்கூலில் தான் படித்தார். இந்த ஸ்கூலுக்குலாம் அவர் வருவார். வியூவர்ஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே இந்த ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. இது வந்து பாய்ஸ் ஸ்கூலு. இதை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அம்மையப்ப நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வந்து இதை ஒட்டின மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஸ்கூலோட ஆண்டு விழா வந்து நாங்கள் போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வியூவர்ஸ் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஹோட்டல் இருக்குது. நம்ம நிற்கிற இடத்துல வந்து இதாங்க ஆட்டோ ஸ்டாண்டு. பேக்கில் வந்து கண்ணாடி கடை கேள்விப்பட்டிருப்பீங்க. பரோட்டா ப்ளஸ் எல்லா சாப்பாடுமே அங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து இந்த கடையும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு வேறு விதமாக இருக்கணும். இப்போ வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மாரியம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த கோயிலோட பேர் வந்து பத்ரகாளியம்மன் கோயில். பூக்களி நடைபெறும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ இறங்குறவங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கே பூ இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமமாக போட்டிருப்பாங்க, அந்த உயரத்துக்கு போட்டிருப்பாங்க. அவ்வளோ பூ இருக்கும், அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இறங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இது காலையில் இறங்குவாங்க. இந்த கோயிலில் வந்து சப்பரம் வரும், பக்தர்கள் எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாமே நிறைஞ்சிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் வந்து அவ்வளோ மிக சிறப்பான ஒரு கோயில். இந்த கோயிலிருந்து அப்படியே ரைட் சைடு உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் ஆஸ்பத்திரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயே தான் கீழே பஜாருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்கே எல்லா பொருட்களுமே கிடைக்கும், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும். இந்த கோயிலை பற்றி பார்த்துட்டோம். இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது, வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். வாங்க வியூவர்ஸ்.
வீவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரத்தில் உள்ள கீழே பஜாரில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சரக்குகள் இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான என்ன வேணாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவரியோ இல்லை வேறு ஒரு சேரியோ இல்லை காய்கறியோ எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம இப்போ நிற்கிற இடத்துல பேர் தான் கீழே பஜார். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா வடக்கு மாரியம்மன் கோயில் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா இந்த கீழே பஜார் இருக்குது. வீவர்ஸ் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வீவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். இங்கே தான் எல்லா பஸ்ஸும் இங்கே தான் வந்து நிற்கும். தலவாய்புரம் பஸ் ஸ்டாண்டை வந்து பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாலே தெரியும், இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. முந்தி வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இது பண்ணி கட்டியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டே அவ்வளோ அழகாக இருக்கும். வீவர்ஸ் ஒரு சுற்று சுற்றிட்டு வரீங்களா? வீவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரத்தில் இருக்க நடுமாரியம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த பூக்குழியோட வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பூக்குழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நடைபெறும், மறக்காமல் இங்கே பூக்குழி பார்க்க வந்துருங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வீவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெக்குமாரியம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த கோயில் வந்து காலையில் 4 மணிக்கு வந்து இங்கே வந்து பூக்குழி நடக்கும். இந்த கோயிலோட பூக்குழியும் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்கேன், அதை பாருங்கள். இவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஊருக்கு வந்து இந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் காய்கறி மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறிகளும் இங்கே கிடைக்குது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேருந்து மக்கள் இங்கே வந்து காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. தலவாய்புரம் வந்தீங்கன்னா அந்த காய்கறிக்கு வந்துட்டு போங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக இங்கே வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா தெரியும், என் கையில் 2 காய்கறிகள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் தலவாய்புரம் வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வராமல் இந்த ஊரை விட்டு போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வராமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம் அரசரடி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். இது வந்து இங்கே உள்ள ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மெயின் இடம் இது வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமாக டிராஃபிக் ஆகக்கூடிய இடம் இது வந்து. மார்க்கெட்டுக்கு வெளியில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரத்தோட முக்கு ரோட்டில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தா ஸ்வீட் மார்க்கெட் தான் இங்கே வந்து மெயினான ஒரு பிளேஸு. இதில் வந்து தெற்க போனீங்கன்னா இங்கிட்டு வந்து புத்தூர் புனல்வெளி எனாங்கோயில்பட்டி அந்த ஏரியா இருக்குது. அதே இது மேற்க போனீங்கன்னா முகவூர் சேத்தூர் இந்த ஏரியா இருக்குது. இங்கிட்டு வந்து தலவாய்புரம் வாங்க அடுத்த இடத்துக்கு போனால் இதுதான் இங்கே உள்ள மெயின் பிளேஸ் வியூவர்ஸ். வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நடு தேட்டர்லாம் இருக்கோம். இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தூர்லேயும் தேட்டர் கிடையாது, இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் தேட்டர் கிடையாது. இந்த சைடு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இதுதான் ஒரே தேட்டரு. அதாவது இந்த சேத்தூர் தலவாய்புரம் புத்தூர் புனல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஊர்களுக்கு இது ஒரு தேட்டர் தான். இந்த தேட்டர் தான் இருக்குது. இந்த தேட்டர் வந்து நடு தேட்டரும்பாங்க. இதோட ஒரிஜினல் பேர் வந்து கிருஷ்ணா தேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் போய்கிட்டு இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எதுவும் தீமண்டம் வாங்கினா இங்கே வாங்கிட்டு அப்படி நீங்கள் தேட்டருக்குள்ளே போகலாம். தேட்டரை பாருங்கள், இது வந்து பாரம்பரியமான தேட்டர்னு கூட சொல்லலாம். அப்போ இருந்து இந்த தேட்டர் இருக்குது.
வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தலவாய்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். வியூவர்ஸ் இந்த ஊரில் மட்டும் பேருந்து ப்ளஸ் இந்த ரயில்வே மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு குட்டி மதுரைன்னு கூட சொல்லலாம். அது வரலாற்றையுமே இது வந்து ஒரு தொழில் நகரம் தான் இந்த தலவாய்புரங்கிறது. வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு நைட்டி கடை இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா பொம்மிஸ் அண்டு பொன்னிஸ். இது ரெண்டுமே இங்கே வந்து ஃபேமஸான நைட்டி கடை. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களையும் நீங்கள் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் தலவாய்புரத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துருங்க. வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் ஊரை நீங்கள் எடுத்து போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஊர் நமக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் நம்ம கெத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.